அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக செய்தி வருது. நான் நிக்க மாட்டேன்னு அவர் நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆல்ரெடி சிலர்லாம் தொகுதி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கரூர் ஆர் கோயம்புத்தூர் அப்படின்னு. தேசிய தலைமை சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. 370 ஜெயிச்சிருவேன், 450 ஜெயிச்சிருவேன் இந்த ஏழை ஓடுற கதையெல்லாம் வந்து அப்படின்னா அதெல்லாம் வந்து ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம், ஒரு செயற்கையா கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம். அவங்க அவ்வளவு செல்வாக்கும் இப்ப பாஜக இல்ல, அது இல்லைன்றது கள யதார்த்தம்னு அடிப்படை அரசியல் புரிதல் உள்ள எல்லோருக்குமே மண்டையில கொஞ்சம் அரசியல் புரிஞ்சா கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியும் பாஜக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த கவு பெல்ட்ல எல்லா இடத்துலயுமே வந்து இந்தியா கூட்டணி உறுதி ஆயிடுச்சு, தொகுதி பங்கீடையே வந்து முடிச்சுட்டாங்க. இது வந்து பாஜக ஒரு பெரிய மிரட்சி ஏற்படுத்துது, அதான் கலை எதார்த்தம். எதிர்கட்சிகள் வந்து போன தடவை மாதிரி சிதறி போல இல்ல செஞ்சு போட்டு பாத்துருவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு பயம் பாஜகவுக்கு வந்துருச்சு. ராமர் அலை வீசுது நாடு முழுக்க அப்படின்னு, அந்த அலையெல்லாம் ஒரு வெங்காயம் வீசல, எல்லாம் அமைதியா தான் இருக்கு. மோடி அவர்களுடைய முயற்சியால் அந்த கோயிலை கட்டிட்டாங்க, ஆஹா மோடி தான் வந்து ராமரையை மீட்டெடுத்துட்டாரு, கோயில உறுதி செஞ்சுட்டார், அந்த பருப்பு எல்லாம் வேகல. கோட்ஸே கோல்வார்கர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி பேரை சொன்னா ஓட்டு எடுக்காரு. பிரதமராக இருக்கக்கூடியவருடைய பேரை அழித்துட்டு அங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் பேரை போட்டு நீங்க ஓட்டு கேட்கணும்ன்ற நிலையில இருக்கீங்க. அதிகமாக பெரியாரை பத்தியும் சொல்லி இது திராவிட மண்ணு உறக்க பேசுறது, ஒரு வாரத்துல அதிகமா பேசக்கூடிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவா இருக்கு. திமுக கூட அதிகமா பேசுறாங்க. கே பி முனுசாமி தைரியம் இருந்தா நிர்மலா சீதாராமன் நீங்க வந்து தேர்தல் நின்று பாருங்க. ஜெய்சங்கர் வரட்டும் அப்படின்றாரு. ஜெய்சங்கர் வரட்டும்ன்றாரு. திண்டுக்கல் சீனிவாசன் சேலஞ்ச் பண்றாரு. செல்லூர் ராஜு சேலஞ்ச் பண்றாரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் கார்த்திகேயன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்தியா கூட்டணி அப்படின்றது அது முழுமை பெறாது, அது வந்து கருவிலேயே சிதைந்து விட்டது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பாஜகவினர் அது ஒரு கூட்டணி உருவானது தொடங்கியே வந்து அந்த கருத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் அந்த கூட்டணியில் ஏற்பட்ட சிறு சலசலப்பு, அதற்கு குறிப்பாக வந்து இந்த 5 மாநில தேர்தல் தோல்வி, அதற்கு பிறகு வந்து பாஜக முன்வைத்த கருத்து அப்படின்ற பார்க்கும்போது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி பலம் பெற்று வரதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இன்னைக்கு மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகா விகாஸ் அகதி அப்படிங்கிற அந்த கூட்டணி அப்படின்றது அவங்களுக்குள்ள அந்த சீட் ஷேரிங் அப்படின்றது முடிவாகி இருக்கிறது. இந்த டெவலப்மெண்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லுவது உண்மைதான். அதுவும் குறிப்பாக அந்த 5 மாநில தேர்தலுக்கு பின்பு நிதிஷ்குமாரோட வெளியேற்றம் இருக்குல்ல, அவர் வெளியே போய் பிஜேபியோட சேர்ந்தது, அப்புறம் ஜெயந்த் சௌத்ரியோடைய RLD உத்தரப்பிரதேசத்தில் விட்டு வெளியே போனது, இதெல்லாம் ஒரு பெரிய உத்வேகத்தை வந்து பிஜேபி கொடுத்தது. அப்போது பார்த்தீங்களா, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம்ல அப்படின்னு ஆர்வட சொன்னவங்கெல்லாம் நிதிஷ் இந்தியா கூட்டணியை வந்து இன்னும் 10 நாளில் பாருங்கள் தேர்தல் அறிவிக்கிறக்குள்ளேயே உடஞ்சிரும், இன்னும் பீஸ் பீஸாக போயிடும்லாம் வந்து பிஜேபி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய்த்து போகும் விதமாக இன்றைக்கி வந்து நீங்கள் மகாவிகாஸ் அகாடி மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியோட பல மாநிலங்களில் கூட்டணி உறுதி செஞ்சுட்டாங்க. ஏறக்குறைய இந்த ஹிந்தி பெல்ட் முடிச்சுட்டாங்க. ஹரியானா, குஜராத், 13% வந்து ஆம் ஆத்மி கட்சி வாக்கு பெற்ற குஜராத், அங்கே காங்கிரஸோடு வந்து தேர்தல் கூட்டணி உறுதியாகுது. 24-2 பிரிச்சுக்கிறாங்க. ஹரியானாவில் உறுதி செய்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய டெல்லியில் கோவாவில் 2 சீட்லேயும் காங்கிரஸ் தான் நிற்கிறாங்க. டெல்லியில் அவங்க விட்டு கொடுத்தது ரொம்ப முக்கியம். ஆமாம், அங்கே வந்து இன்ஃபேக்ட் வந்து லோக்கல் காங்கிரஸ் இருந்து கடுமையான எதிர்ப்பு வந்துருச்சு. டெல்லி சர்வீசஸ் பில்லையே வந்து பிஜேபியோட நிலைப்பாடு எடுக்கணும்னு அஜய் மக்கன் போன்றவர்கள்லாம் வச்சாங்க. அதையெல்லாம் மீறி தேசிய அளவில் ஒரு கூட்டணியுடைய நலன் கருதி வந்து இல்லைன்னு அதை எதிர்த்தது காங்கிரஸ் பாராளுமன்றத்திலையும். அப்போது அந்த மாநிலங்களெல்லாம் ஒரு இறுதி செஞ்சது வந்து ஒரு பெரிய பின்னடைவு பாஜகவுக்கு. இந்த 370 ஜெயிச்சிருவேன், 450 ஜெயிச்சிருவேன் இந்த ஏழை ஓடுற கதையெல்லாம் வந்து எப்படின்னா அப்பட்டமான ஒரு மேனுஃபேக்சர் பர்செப்ஷன், அதெல்லாம் வந்து ஒரு கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம், ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்படுற ஒரு பிம்பம். அவங்க அவ்வளோ செல்வாக்கும் இப்போ பாஜக அங்கே இல்லை, காலத்தில் அவர்கள் 300 சீட்டு கூட ஜெயிக்கிற நிலைமையிலலாம் இல்லைன்றதான் ஒன்று எதார்த்தம். ஆனால் இதை வந்து கருத்து கணிப்புகள் இல்லை கருத்து திணிப்புகளை வைத்து வந்து 350, 370, 400 அப்படின்னு பொய்யான நம்பர்களை அப்படியே மிகைப்படுத்தி அடிச்சு விட்றது. போன தடவை கூட 400 அமித்ஷா நாங்களே அடிப்போம்னாரு, 300 சீட் தான் வந்தாங்க. அப்போவே 92-95% நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் எல்லா பக்கம் உறுதி செஞ்சது. இப்போ சமாஜ்வாதி பார்ட்டியோட யூபிலையும் முடிவாயிடுச்சு. வெஸ்ட் பெங்காலையும் ஏறக்குறைய 5 தொகுதிகள் காங்கிரஸுக்குன்றது அதிகாரப்பூர்வமாக சொல்லாவிட்டாலும் உறுதியானதாக செய்திகள் வருது. இது வரைக்கும் அது உறுதி செய்யப்பட்ட அதிகாரப்பூர்வமாக. அப்போ பீகாரை தவிர்த்து எல்லா மாநிலங்களிலும் அது குறிப்பாக அந்த ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த கவு பெல்ட்ல எல்லா இடத்துலையுமே வந்து இந்தியா கூட்டணி உறுதி ஆயிடுச்சு.
தொகுதி பங்கீடையே வந்து முடிச்சுட்டாங்க. சில இடங்களில் தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி ஓட்டி வேட்பாளர்களை கூட சில இடங்களில் அனௌன்ஸ் பண்ணிடுற அளவுக்கு போயிடுச்சு. அப்போது நீங்கள் இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய மிரட்சி ஏற்படுத்துது. அதுதான் கலை எதார்த்தம். அவங்க என்னென்னா, நம்ம இதுக்கு மேலே வெற்றி பெறக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நம்ம சிறந்த சப் பர்ஃபார்ம் பண்ணப்பவே 93 தான் எடுக்கிறோம். இப்போ ஒரு 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, வெளியில் 1000 விஷயங்கள் பேசலாம் கூட, பலமாயிருக்கு. எதிர்கட்சிகள் வந்து போன தடவை மாதிரி சிதறி போல ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. ஒரே இடத்துல காமனாக வந்து ஒரு காமன் அஜெண்டாவோடு இவங்களை வீழ்த்தணுன்றது உறுதியாக இருக்கிறாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய பயத்தை கொடுக்குது அவங்களுக்கு. இந்த அளவு வந்து நம்மளை ஒரு செஞ்சு போட்டு பார்த்துருவாங்க போல இருக்கு அப்படின்ற ஒரு பயம் பாஜகவுக்கு வந்துருச்சு. அதனோட எதிர்வினை தான் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து தென் மாநிலங்களுக்கு அணி வழக்கத்திற்கு மாறாக வந்து இத்தனை தடவை படையெடுக்கிறார் மோடி. தமிழ்நாட்டுக்கெல்லாம் கடை 10 வருஷம் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஒன்றரை மாதத்துக்கே அப்படி 4 தடவை வந்திருக்காரா? தமிழ்நாட்டுக்கே வரமாட்டார் அவர். தமிழ்நாடுன்ற ஒரு பகுதியை வந்து அவர் கண்ணுக்கே தெரியாது. என்றைக்காவது ஒரு நாள் வரும், வெள்ளத்துக்கே வராதவர். இன்றைக்கி 4 தடவை வர்றாரு, ரோடை திறந்து வைக்கிறார், ரயிலை திறந்து வைக்கிறார், அது இதுன்னு சொல்லிட்டு 4 தடவை வர்றாரு. அப்போது இவங்க எங்கன்னா வந்து வட மாநிலங்கள் இதற்கு மேலே எடுக்கிறது ஒன்றும் இல்லை. அப்போ ஈடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ தென் மாநிலங்களில் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு செஞ்சு பார்ப்போம். தென் மாநிலங்கள் அப்படின்றது முழுவதுமாக எதிராக இருக்குது. அதில் இருந்து ஒரு 10-15 கிடைக்குமா? கிடைச்சாலே வந்து ஒரு இன்சூரன்ஸ் தானே, காப்பீடு மாதிரி வச்சுக்கிறாங்க. இது வந்து அடிஷனலாக வந்துச்சுன்னா நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு இப்போ இதுலேருந்து ஒன்றும் தெளிவாக தெரியுது. அவர்கள் மெஜாரிட்டி தனித்து வந்து பிஜேபி வராதுன்ற பயம் வந்துருச்சு. அந்த 272 சீட் பிஜேபி தனித்தே பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்றது பிஜேபிக்கு அந்த பயம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸ்டாலின் வந்து அவருடைய பேச்சில் சொன்னது அது உண்மைதான். அது வந்து ஸ்டாலின் சொல்றதுல பொதுவாகவே நாம் பார்த்தாலும் எல்லோருக்குமே பார்க்கும் பொழுது தெரியும், 450 370 எல்லாம் வந்து மிகைப்படுத்தப்படுகிற நம்பர்கள். ஆனால் கலை எதார்த்தம், பிஜேபி நம் மெஜாரிட்டி பருவமா இல்லையான்ற அவர்கள் சந்தேகம் வருது. ராமர் கோயில் அவர்கள் எடுத்துட்டு பார்த்த அளவுக்கு பெரிய அறுவடையெல்லாம் கை கொடுக்கல. இன்னைக்கு என்ன ராமர் கோயில் பேசுபொருளா இருக்கா? ராமர் கோயில் எடுபடல நம்ம சொல்றோம், களத்துல அது எடுபடல அப்படின்றது எப்படி பிரதிபலிக்கும்? இல்ல, அது வந்து நம்ம ரிசல்ட் வரும்போதுதான் அது உறுதி செய்ய முடியும். ஆனா நான் எடுபடலன்னு சொல்றது, பிஜேபி எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ராமர் கோயில் வந்து அவர்களுக்கு கை கொடுக்க கொண்டாடப்படல. அதுதான் சொல்றேன், ராமர் கோயிலை கட்டினதையும் வந்து அப்படியே வந்து நாடு முழுக்கும் ராமர் அலை வீசும் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, அரசியல் சாசன பதவியில் இருக்கக்கூடிய அது கொடுத்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சொன்னாங்க, ராமர் அலை வீசுது நாடு முழுக்க அப்படின்னு. அந்த அலையெல்லாம் ஒரு வெங்காயம் வீசல, எல்லாம் அமைதியா தான் இருக்கு. மக்களுக்கு ராமர் மீது பக்தி இருக்கிறது கொண்டாடுற அவங்க கும்பிடுறவர்கள் தனியா கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. நீங்க இங்க மக்கள் இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து போறவங்களும் போயிட்டு இருக்காங்க, எல்லா பக்கம் இருந்து போறவங்க போறாங்க. வழக்கமா இயல்பா ஒரு கோயிலுக்கு இப்படி போவாங்க, அப்படிதான் போறாங்களே ஒழிய பிஜேபி கோயில வந்து ஒண்ணு, அது தனியார் ட்ரஸ்ட் தானது. பிஜேபி மோடி அவர்களுடைய முயற்சியால் அந்த கோயிலை கட்டிட்டாங்க, ஆஹா மோடி தான் வந்து ராமரே மீட்டெடுத்துட்டாரு, கோயில உறுதி செஞ்சுட்டார், அந்த பருப்பு எல்லாம் வேகலைங்க. அதெல்லாம் வந்து அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அரசியல் ரீதியா அவர்களுக்கு கை கொடுக்கல, பிஜேபி எதிர்பார்த்தல இருக்கு. அப்படி ஒரு பெரிய ராமர் அலை வந்து பாஜகவுக்கு சாதகமா நாடு ஃபுல்லும் வீசல, குறிப்பாக இவர்கள் எதிர்த்த வட மாநிலங்களிலேயே பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. மேபி யூபியில டு ஒன் எக்ஸ்டென்ட், அங்க ஏற்கனவே அந்த கலா அப்படித்தான் வச்சிருக்காரு யோகி. குஜராத் அது போன்ற அந்த சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அவர்களுடைய ஆதரவு வட்டத்துல மட்டும் அந்த ஒரு பேசுபொருளா இருக்கிறதுடைய பொதுமக்கள் மத்தியில வந்து ராமர் கோயில பாக்குறதுக்கு நீங்க எங்கேயாவது செய்தியில பாத்தீங்களா? கூட்டம் திருப்பதியில் நிக்கிற மாதிரி வந்து 2 நாளைக்கு நின்று பாத்துட்டு இருக்காங்க, இல்ல 1,000,000 பேர் வந்தாங்க, 1,000,000 பேர் அந்த மாதிரி இருந்தா உண்மையிலேயே பெற்ற இடத்திலேயே இந்த உத்தரப்பிரதேசத்துல, குஜராத்ல, உத்தராகண்ட், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், இந்த ஹிந்தி காட்டன் இருக்குல்ல ஜார்க்கண்ட், இந்த போன்ற இடங்களில நம்ம பீகார் சேர்த்து அப்போ சென்ற முறை பெற்ற வெற்றியை இப்ப ஈடு செய்யறதுக்கே இந்த ராமர் கோயில்லாம் நமக்கு உதவுன்ற முறையில் தான் அவங்க அதெல்லாம் தயாரே பண்ணாங்க. அப்போ அவ்வளவு அவசர கதியில பிராண் பிரதிஷ்டை பண்ணது வந்து அவசர அவசரமா முடிக்க முடிவை பெறாமல் பண்ணக்கூடாதுலாம் சர்ச்சை வந்தப்போ கூட ஆனாலும் பண்ணுவேன் அந்த டேட்ல பண்ணது வந்து 3 மாதத்துக்கு பேசுபொருளா இருக்கும் மக்கள் மத்தியில. அதனால நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்வெல் வரும் பக்கல பீப்புள் மத்தியில. அதுல வந்து நம்ம அரசியல் ரீதியா வந்து தேர்தல் அரசியல அறுவடை பண்ணலாம்னு நினைச்சாங்க. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த மொமெண்டம் சஸ்டெயின் ஆகல, அதுதான் கலை எதார்த்தம். அப்ப என்ன ஆகுதுன்னா, வேற எங்க இருந்து எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் முடியுமோ ட்ரை பண்றாங்க. ஒருவேளை ராமர் கோயில் அவர்களுக்கு கை கொடுத்திருந்தால் இந்தியா கூட்டணி இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் பலம் பெறுவது அப்படின்றது இல்லாமல் போயிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல. இப்ப பலம் பெறுவதன் மூலமாக ராமர் கோயில் இல்ல, அதை வந்து மக்கள் பெருசா பாக்கல,
அப்போ இந்த கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதை உணர்ந்து கொண்டு இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தணும்ன்ற ஒரு முடிவுக்கு இவங்கலாம் வந்து சேர்ந்திருக்காங்கன்னு கூட இல்ல, அப்படி இல்ல நான் நினைக்கல. ஒருவேளை ராமர் கோயிலுக்கு இது வந்து ஒரு பெரிய ஆதரவு எல்லாம் வந்திருந்தாலும் கூட ஏன்னா வந்து ஒரு இருப்பே வந்து கேள்விக்குறியா இருக்கு. எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வருது இந்த கட்சிகள் அத்தனை பேருக்குமே. அப்போ நீங்க வரக்கூடிய தேர்தலில் ஒருவேளை மோடி வந்து மீண்டும் வந்தால் நம்மளுக்கு நம்மளுடைய நிலை என்னன்ற சந்தேகம் பல கட்சிகளுக்கு உண்டு. ஏன்னா ஏற்கனவே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்றாங்க. நமக்கு நேற்று வந்த செய்தி வந்து அந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேனாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை பரிந்துரை செய்வதாக வந்து அறிக்கைகள் கொடுக்க போகுது அப்படின்னு செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு நேற்றுலேருந்து. என்ன மாற்றங்களுக்கு அடிப்படையில் என்ன மாதிரியான அரசியல் சட்ட மாற்றங்களுக்கு இந்த நாடு உட்பட போகுதுன்னு தெரியல. செக்யூரிசம்ன்றது வந்து மதசார்பின்மை இடைச்சர்கள்னு பேசுறவங்க அப்போ என்னென்ன பண்ண போறாங்கன்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. அப்போ இந்த கட்சிகளுடைய இருப்பே வந்து பெரிய கேள்வி ஆயிருக்கனால மாநில கட்சிகள் குறிப்பா மாநில கட்சியில் சில இடங்கள்ல ஜாஸ்தி பிரசன்ஸ் இருக்கிற மாநில கட்சியா இருந்து தேசிய கட்சியான கட்சிகளுக்கும் பொருந்தும். அப்போ அந்த அவங்க எல்லோருமே வந்து ஒருவேளை ராமர் கோயில் பிரச்சனை வந்து இல்ல அந்த வெற்றி வந்து பெரிய அளவிற்கு கை கொடுத்திருந்தாலும் கூட பாஜகவிற்கு இவர்கள் ஒன்றிணைவுன்றது நடந்திருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு மொமெண்டம் இருந்திருக்குமான்னு தெரியாது. ஆனா இன்று இந்தியா கூட்டணி வந்து மிகவும் வலுப்பெற்று இருக்கு. இந்த ராமர் கோயிலை தாண்டி நிதிஷ்குமார் ஜெயந்த் சௌத்ரி போனதை தாண்டி ஒரு கூட்டணியாக ரொம்ப ஸ்திரம் பெற்றிருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். அப்போ உறுதி பெற்றிருக்கிறதுக்கு காரணம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுத்துட்டாங்க. அதன்படி நின்னாகணுன்ற அந்த உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க, டெமன்ஸ்ட்ரேட் ஆயிடுச்சு. நான் இதனால வந்து உடனே வந்து அந்த கௌவெல் ஸ்டேட்ஸ்ல இல்லை ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல வந்து பெரிய அளவுக்கு இந்தியா கூட்டணியை 100% அச்சீவ் பண்ணிடும் அப்படின்லாம் சொல்லலை. ஆனால் நீங்க சொன்னது போல இன்று மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி தான் மிகவும் செல்வாக்கா இருக்கு. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான அரசு, அந்த அரசை நடத்தக்கூடியவர் தேவேந்திர பட்னவிஸ் தான், அப்புறம் இவர் அஜித் பவார். இது அந்த கூட்டணி என்பது அந்த உடைத்து அந்த சிதறி போன அந்த தேங்காய் செல்களும் அவர்களோட வந்து ஆமா அந்த சிதறி வந்த தேங்காய் செல்லுமா இருக்கக்கூடிய ரெண்டு துணை முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் மற்றும் இன்னொரு ஆக்சுவலா டிஃபேக்டோ சிஎம் வந்து அங்க தேவேந்திர பட்னவிஸ் தான். அப்போ அவர்கள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்காங்க, மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கு அவர்களுக்கு. நான் சொல்வது அங்கு நடக்கக்கூடிய ஆட்சியை தாண்டி அவர்கள் ஆட்சி கலைப்பு நடத்தி இதெல்லாம் பண்ணதை தாண்டி அந்த பொலிட்டிக்கல் மேண்டேட் வந்து மக்களுடைய மேண்டேட் வந்து பீப்புள்ஸ் மேண்டேட் வந்து அந்த கூட்டணிக்கு இல்லை. அப்போ உடைந்தாலும் வந்து உத்தவ் தாக்கரே வந்து வஞ்சிக்கப்பட்டார், சரத்பவார் வந்து முதலில் குத்தப்பட்டார் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல அது ஆழமாக போய் சேருது. 1000 சொன்னாலும் சரத்பவார் வந்து அந்த மண்ணின் மைந்தன், அவர் தான் என்சிபி தலைவர்ன்றதா மக்கள் மத்தியில மகாராஷ்டிரா மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம். உத்தவ் தாக்கரே தான் பால் தாக்கரேவுடைய வாரிசு. உடைந்து போன ஏக்நாத் ஷிண்டே எந்த அளவுக்கு அங்க வெற்றி பெறுவார்? ராஜ் தாக்கரேவாலே முடியாதது. ஏக்நாத் ஷிண்டே ஆமா அவர் தனி கட்சிக்காரர் ஆரம்பிச்சார், எம்என்எஸ் மகாராஷ்டிரா நவநிர்மாண சேமானால ஆரம்பிச்சு ஒன்னிலாம் போனார். அப்போ நீங்க போய் ஏக்நாத் ஷிண்டே வந்து அதுவும் வழக்குகளுக்கு பயந்து போனவர்கள் நல்லா தெரியும், அதுல போனா எல்லாருக்கும் வழக்கு இருக்குன்னு தெரியும், அஜித் பவார் கதையும் தெரியும். அப்ப சரத்பவார் தான் உண்மையிலேயே வந்து சரத்பவார் தான் என்சிபி. அதே போல வந்து சிவசேனா என்றால் அது தாக்கரே, அந்த தாக்கரே வந்து உத்தவ் தாக்கரே என்பது ஆழமாக மக்கள் மத்தியில் இருக்கு. ஒருவேளை வேற மாதிரி நடந்திருந்தால் அதனால பிளவு வந்திருந்தா வேற. ஆனா இந்த பிளவுக்கான காரணம் பாஜகவால் அது ஊக்குவிக்கப்பட்டு அவர்களால் உந்தப்பட்டு மிரட்டப்பட்டு நடந்த பிளவு அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால இந்த கூட்டணி மகா விகாஸ் அகாடி காங்கிரஸ் என்சிபி சிவசேனா உத்தவ் தாக்கரே மிகவும் பலமா இருக்கு. 48 சீட்டு போன தடவை மாதிரி 41 சீட்ல இந்த அங்க வர மாதிரி தெரியல. அப்ப அது ஒரு பெரிய அச்சம். நம்ம தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்கோம். அதாவது வந்து அந்த 303 சீட்டுகள்ல 240க்கும் மேற்பட்ட சீட்டுகள் அந்த வட மாநிலங்கள்ல பெற்றது, மிட் அண்ட் நார்த் அண்ட் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் இதுக்கு இந்த பகுதியில் பெற்றது. இதுல நீங்க வந்து மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய 18 சீட்டையும் சேர்த்தணும், பீகார்ல 40 சீட்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சீட்டுகள் போனதும் அவங்க வெற்றி பெற்றாங்க, அதையும் சேர்த்தணும். குஜராத்ல 26 சீட்டையும் அடிச்சாங்க, 100% அதையும் சேர்த்தணும். 80ல வந்து 65 சீட்டுக்கு மேல வந்து உத்தரப்பிரதேசிலையும் ஜெயிச்சாங்க. இதெல்லாம் கணக்குல சேர்த்தீங்கன்னா அந்த 303 எங்கிருந்து வருது? மிச்சம் இருக்கக்கூடிய 70 இல்லைன்னா 100 97 சீட்டு அதுதான் நம்ம கேள்வி. அப்போ அது இல்லைன்றது கள யதார்த்தம்னு அடிப்படை அரசியல் புரிதல் உள்ள எல்லோருக்குமே மண்டையில கொஞ்சம் அரசியல் புரிஞ்சா கூட இருக்கவங்களுக்கு கூட தெரியும் பாஜக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் இது போன்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்க. ஒருவேளை வேற ஏதாவது யுக்தி வச்சிருக்காங்களான்னு தெரியல. இந்த பட்டன் அமுத்துறது உடனே வந்து வெற்றி பெற்ற மாதிரி இருக்கான்னு தெரியல. ஒரு அப்படி இருந்தாதான் இவ்வளவு வந்து கான்பிடென்டா சொல்ல முடியும். அது இல்லைன்னா அப்ப களத்துல வந்து இவர்கள் இவ்வளவு பலவீனா இருக்கும்போது அப்பதான் ராமர் கோயில் இது எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க. அவங்க இப்ப என்னது முன்னிறுத்துறாங்க? ராமர் கோயில் முன்னிறுத்துறாங்க, Article 370 முன்னிறுத்துறாங்க, அதே போல வந்து நீங்க ட்ரிபிள் தலாக்க முன்னிறுத்துறாங்க, இது மாதிரி விஷயங்களை தான் முன்னிறுத்துறாங்க. இந்த வளர்ச்சியில் இவ்வளவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்துறாங்களா? இல்ல வந்து மல்டி டிமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு ஒரு கணக்கு விடுறாங்க, அது ஒரு டும்பாவுக்கு ஒரு கணக்கு. அது ஒரு வருஷத்துல எங்காவது வந்து பாவர்ட்டி வந்து 14% குறையுமா? 37 இருந்து 14% பீகார்ல குறைஞ்சு போடுறீங்களே, மனசாட்சி வேண்டாமா? இப்படியா வந்து ட்வீக் பண்ணுவீங்க ஒரு நிதி ஆயோக் டேட்டாவை? ஒரே வருஷத்துல அவ்வளவு பாவர்ட்டி குறைஞ்சிருச்சா பீகார்ல? அப்போ அவ்வளோ சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்கா வந்து நிதிஷோ ஆர்ஜேடியோ சேர்ந்து தேஜஸ்வி யாதவும் சேர்ந்து அவ்வளோ சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா?
என்னன்னு தெரியல. ஆனால் இதையெல்லாம் முன்னிறுத்துறது இல்லை. இப்போ இந்த டேட்டா எல்லாம் இப்போ தான் விடுது பாருங்க. 11 வருஷமா வராத கன்சியூமர் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வே இப்போ வருது. அது ஃபார்முலாவை மாத்தி அந்த ஜிடிபி மாதிரியே. அப்ப மல்டி டிமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு வழக்கமா ஓடுறத வச்சுட்டு அதை மாத்தி இன்னொரு விட்டு வறுமையை குறைச்சிட்டேன்னு ஒண்ணு. அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கடா வந்து 80 கோடி ரூபாய்க்கு இலவச ரேஷன் தர்றீங்க 5 வருஷத்துக்குன்னு கேட்டா பதில் இல்லை. இது எல்லாம் மக்கள் மத்தியில முன்னிறுத்த முடியாது. அப்ப ராமர் கோயில் இதை மாதிரி விஷயங்களை முன்னிறுத்தலாம்னா அதற்கு இவர்கள் எதிர்பார்த்த பர்ச்சேஸ் இல்லை, அந்த பயம் இருக்கு. அப்போ வந்து இந்த சூழ்நிலையில் தான் இந்தியா கூட்டணி வந்து பயங்கரமா நான் சொல்வது வந்து நிதிஷ் வெளியில போனப்போ, ஜெயந்த் சௌத்ரி வெளியில போனப்போ பல்வேறு சந்தேகங்கள் வந்து ஜனநாயகத்தில் இருக்க நம்பிக்கை கூட எல்லோருக்குமே இருந்துச்சு. ஒரு எதிரணி எப்பவுமே வலுவா இருக்கணும் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக, அப்பதான் வந்து ஆரோக்கியமான ஜனநாயகம் இருக்கும். அப்ப நமக்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது இப்போ உண்மையிலேயே வந்து நமக்கு ஒரு என்ன சொல்ல அன்பிலீவபிள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த கூட்டணி உறுதி செஞ்சது வந்து பெரிய அசாத்தியமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். ஒருவேளை மேற்கு வங்கத்திலையும் அது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அவங்க இந்த முறை அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் ரொம்ப பின்னடைவை தான் எதிர்நோக்கி இருக்காங்க. சுவேந்தி அதிகாரம் அப்படி ஒன்றும் வானத்தை வில்லாலாம் வளர்ச்சிடல. ஏதோ போனதில் 18 சீட்டு வந்து பெற்றுட்டாங்க பஜ்ரங் பலி அது இதுன்னு சொல்லி. இந்த முறை அவர்கள் களத்தில் வந்து பிஜேபி அங்கே வீக்காக இருக்கிறதா தான் தெரியுது. அதனால் வந்து அது எல்லாவற்றுக்கும் இதுலேயே வந்து கர்நாடகாவை நீங்கள் சேர்த்தணும். கர்நாடகாவே போன தடவை 28 பெரும்பான்மை சீட்டில் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்போ இந்த இடத்த அந்த மாதிரி களம் இல்லை. அப்போ இங்கே இந்த சூழ்நிலையில் இந்த கூட்டணி உறுதியாவது என்பது பிஜேபிக்கும் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களுக்கும் திரு அமித்ஷா அவர்களுக்கும் பெரிய ஒரு மிரட்சியை தருது. அந்த டெஸ்பிரேஷன் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு மோடி வந்து பேசும் பொழுது பல இடத்துல நடந்த அந்த கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் வந்து புகழ்ந்து பேசுவதற்கு வேற வழியே இல்லை. நாம வந்து ஒரு கூட்டணியில இல்லை, அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துட்டோம். அந்த வெளியில இருந்ததற்கான காரணம் அப்படின்றது ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம வச்சது. அதனாலதான் அந்த கூட்டணியை விட்டு அவங்க வெளியில போனாங்க. இதெல்லாம் தெரிந்தும் கூட அவங்கள பிரைஸ் பண்ணி பேசுறது அப்படின்றது இந்த டெஸ்பிரேஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மைதான். நான் அதை வந்து ரெண்டு விதமா பாக்குறேன். ஒன்னு அண்ணாமலை பதவியில இருக்கும்போது வந்து சொத்து குவிப்பு வழக்குல ஜெயிலுக்கு போன ஒரே முதலமைச்சர்னு அம்மையார் ஜெயலலிதா பேர் சொல்லாம பேட்டி கொடுத்தாரு இல்லையா? அவர் நிலைப்பாடு நாங்க இல்லைங்க, நாங்க ஜெயலலிதாவெல்லாம் வந்து நல்லா மதிக்கிறோம் பாராட்டுறோம் அப்படின்னு. 2016 மோடி என்ன பேசினார் ஒசூர்ல, 2019 இதே கோயம்புத்தூருக்கு வந்தப்போ வந்து அண்ணா இது அமித்ஷா என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் கணக்கில்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க பாருங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து நல்லா மதிக்கிறோம், எம்ஜிஆர் பேரை சொல்றோம், அதனால திரு எடப்பாடி பாத்துங்க நாங்க அன்னைக்கு இது இந்த காரணத்தை எல்லாம் சொல்லி தானே வந்து நீங்க கூட்டி விட்டு வெளியே போனாங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க. இன்னைக்கு மேடையில ஓபிஎஸ்ஸையும் ஏத்தல, வாசனையும் எல்லாத்தையும் வச்சிருக்கோம். நாங்க ஓபிஎஸ் என்ன கூட கூப்பிடல, டிடிவி இல்ல. அப்ப நீங்க வந்து புரிஞ்சுங்க, இன்னும் கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, எல்லாமே திறந்தா இருக்கு, இன்னும் கூட வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பா எடுக்கலாம், ஒரு இன்விடேஷனா. இன்னொன்னு என்னன்னா நீங்க தமிழகத்துல வந்து தமிழ்நாட்டுல வெற்றி பெறதுக்கு என்ன எப்படி வேற யார சொல்லி ஓட்டு கேட்பாங்க? என்ன ஐடென்டிட்டி இருக்கு பிஜேபிக்கு? ஷியாம் பிரசாத் முகர்ஜி பேரை சொல்லி ஓட்டு கேட்டாது யாருக்கா தெரியுமா? அந்த பேரே பல பேருக்கு யாருக்கு எனக்கு தெரியும். 100%-90% தமிழ்நாட்டுக்கு யாருக்கு ஷியாம் பிரசாத் முகர்ஜி யாரு தெரியும்? தெரியும். சாவர்கர்ன்றது அடிக்கடி பேசு பொருளாகிறதுனால சிலருக்கு தெரியும், ஆனா அதுக்கு ஓட்டு விடும். ஃபார் ராங் ரீசன், ஃபார் ராங் ரீசன்ஸ். ஆனா அதுக்கு ஓட்டு விடாது. தெரியும், பரிச்சயமான பேரா இருக்கும், ஆனா அவரு யாருன்னு ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்றது தெரியும். கோல்வால்கர் அதே போலதான். அப்ப இவங்களெல்லாம் வாஜ்பாய் தான், இது மோடி இப்ப பிரைம் மினிஸ்டர் இருக்கிறதை தாண்டி வாஜ்பாய் அத்வானி அவர்கள் வந்து சமீபகால அரசியல்ல கொஞ்சம் பாப்புலரான நேம்ன்றதுனால தமிழ்நாட்டிற்கு வந்திருக்காங்க. பிரதமரா இருந்தது, துணை பிரதமரா இருந்ததுனால அவர்களை தெரியும். பட் இந்த பேர் எல்லாம் சொன்னா ஓட்டு கொடுக்க மாட்டேங்கி. அத்வானி நீங்களே உரங்கட்டிங்க, நீங்களே சொல்லி உரங்க ஓட்டு கேட்கறது இல்ல. வாஜ்பாய் பேரை அவர் வந்து வருஷத்துக்கு ஒருக்காக தான் எடுப்பீங்க, இல்லைன்னா என்னைக்காவது தேவைப்படுற போது தான். அப்ப நான் சொன்ன இந்த கோட்ஸே, கோல்வார்கர், ஷியாம் பிரசாத் முகர்ஜி பேரை சொன்னா ஓட்டு எடுக்காது. 2021 தேர்தலில் இன்று ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர் போட்டியிட்ட தொகுதியிலையும் சரி, இல்ல அந்த பகுதியில பல்வேறு தொகுதிகளில் மோடி அவர்களை பெயரை அழித்துக்கிட்டு அம்மையார் ஜெயலலிதாவுடைய பெயரை பயன்படுத்தி வாக்கு கேட்ட கட்சி தான் பாஜக. எல்முருகன் என்ன தொகுதியில் தான் நினைக்கிறேன், இல்ல அந்த பகுதியில வெளிப்படையா பார்த்தா அது செய்தியாவே வந்தது. அப்போ மோடி அவர்கள் பிரதமராக இருக்கக்கூடியவருடைய பெயரை அழித்துட்டு அங்க வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் பெயரை போட்டு நீங்க ஓட்டு கேட்கணும்ன்ற நிலையில இருக்கீங்க. நான் அம்மா பேர் அம்மான்னு மாத்தினாங்க மோடி பேரை அழிச்சிட்டு. அப்போ இதுதான் இதுக்கு அது கொங்கு பகுதியில தான், அந்த மேற்கு பகுதியில தான். அப்போ இதுதான் கலை யதார்த்தம் போது அவரு மோடியே வந்து அவர் பேரை சொல்லி ஓட்டு கேட்க முடியல. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா அவர் இங்கே வந்துட்டு ஜெயலலிதா பேரு எம்ஜிஆர் பேரை வாடகைக்கு வாங்கிக்கிறார், நாங்க அந்த லெகசி எடுக்கிறோம். ரெண்டாவது இன்னொன்னு அவர்களுக்கு இருக்கக்கூடிய நீண்டகால செயல் திட்டம் என்பது அதிமுகவை வந்து கபலீகரம் செய்துதான் இங்க வளர முடியும். தோல் பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா இருக்கணும், ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா பிரதான எதிர்கட்சி ஆகணும். பிரதான எதிர்கட்சி ஆகணும்னா அதற்கு வந்து நீங்க வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்க கட்சியை வந்து வீழ்த்தணும்,
ஒன்று ஆளுங்கட்சியை வீழ்த்தணும், ஆளுங்கட்சி இன்றைக்கி வந்து பயங்கர வலுவான ஒரு கூட்டணியாக இருக்குது. அப்போ அதை கடினம். அப்போ சிதைஞ்சு போயிருக்கிற இல்லைன்னா பல்வேறு பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய என்னதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் வந்து அதிமுக வந்து ஒருமைப்பட்டாலும் சரி, அவரிடம் வந்து சின்னம் இருந்தாலும் அவர்களுடைய பலவீனத்தை வந்து நன்றாக பயன்படுத்த முடியும்னு இவர் நம்புறாங்க. அதனால 21ல் ஜெயிச்ச சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வந்து நாகதா பிரதான எதிர்கட்சின்னு வந்து இவர் சொல்லிட்டே இருக்காரு திரு அண்ணாமலை. அப்போ அது வந்து அதை வந்து உண்மையாக்கும் விதமாக நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த இடத்துக்கு வரணுன்றதான் இவங்களோட டார்கெட். அப்பதான் அடுத்தது ஆளுங்கட்சியாக வர முடியும். அப்போ பை ஹூக்கார் குரூக். அதனால நான் ஹூக்கார் குரூக்னு ஏன் சொல்லணும், 26ல் அது சாத்தியம் இல்லை, ஆனா அவங்க 26லயே தான் அடையணும்னு நினைக்கிறாங்க இதே அதிமுகவை பயன்படுத்தி. அதுக்காக தான் ஒண்ணு உள்ளவா இல்லைன்னா ஏதாவது ஒன்று பண்ணி அங்க 26ல் முதலமைச்சர் வேட்பாளராக பாஜகவை முன்னிறுத்தணும், பாஜக அமரணும்ன்றத அதுக்குள்ள வந்து களத்தை உருவாக்க முடியாதுன்றது நடைமுறை சாத்தியமே இல்லை. இங்க இன்றைக்கு சூழ்நிலை 68,000 பூத்துல ஆள் போடக்கூடிய அளவு வணி செய்யக்கூடிய நிலையில இரண்டு அமைப்புகள் தான் இருக்கு, திமுக அதிமுக. ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும் பல மாநிலங்கள்ல செஞ்சது மாதிரி மெஜாரிட்டிக்கு 10% கூட இல்லைன்னா கூட ஆட்சி அமைச்சிருக்காங்க இல்லையா. அதை மோல வந்து 26ல் அம்பேத்கர் பேரை சொல்லி இல்ல மார்க்சிய பேர் சொல்லி ஓட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இவங்க வாழ்க்கையில வந்து அம்பேத்கரை கூட வந்து கபலீகரை செய்ய ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனா இவங்க வந்து பெரியாரையும் மார்க்சியும் என்னைக்குமே கையில் எடுக்க மாட்டாங்க. அவர்கள் வந்து ஜென்ம எதிரிகளை தான் பாவிப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு காடி சாயமும் பூச முடியாது. அதனால அந்த ஓட்டை போய் அந்த ஓட்டரை டார்கெட் பண்ணா பயனளிக்காது. அப்ப நீங்க சாஃப்டா ஹிந்துத்துவ பேசக்கூடியவர்கள் யாரு, இல்ல நமக்கு வந்து ஈஸியா சசப்டபிளா இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாக்குறாங்க, வல்னரபிள். அப்போ அதிமுக ஓட்டு, அப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா என்ற ஒரு விஷயத்தை பேசினால் போதும், அவள்கிட்ட போய் நீங்க பெரிய கொள்கை பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது சுதாரிச்சு கொண்ட அதிமுக தான் இன்னைக்கு பாருங்க. குறிப்பா நான் கடந்த ஒரு வாரமா நானும் பாக்குற அதிமுகல அதிகமாக பெரியாரை பத்தியும் சரி, இது திராவிட மண்ணுன்னு உறக்க பேசுறது, ஒரு வாரத்துல அதிகமா பேசக்கூடிய கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவா இருக்கு. திமுக கூட அதிகமா பேசுறேன் இந்த லாஸ்ட் ஒன் வீக்ல. நான் பர்டிகுலரா சொல்றேன், லாஸ்ட் ஒன் வீக்ல ஸ்வைகி செல்வன் பேசுறாரு, மோடியை மார்க் பண்றாரு லிட்டரா ஹிந்தியில, அதே சொல்லி இவர் எழுதி வச்சுட்டு இங்க வந்தா உன் பருப்பு வேகாதுன்றது அப்படியே ஹிந்தியில சொல்லி சொல்றாரு. கே பி முனுசாமி தைரியம் இருந்தா நிர்மலா சீதாராமன் நீங்க வந்து தேர்தல் நின்று பாருங்க, ஜெய்சங்கர் வரட்டும் அப்படின்றாரு. ஜெய்சங்கர் வரட்டும்ன்றாரு. திண்டுக்கல் சீனிவாசன் சேலஞ்ச் பண்றாரு, செல்லூர் ராஜு சேலஞ்ச் பண்றாரு, இல்ல எப்படியாவது வரணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. சி வி சண்முகம் அவருக்கே உரிய பாணியில மக்களுக்கு புரிய எளிய மொழியில ஜஸ்ட் லைக் தட் லெப்ட் ஹேண்ட் டீல் பண்றாரு, அடிக்கிறார். ஏன்னா அவர்களுடைய நோக்கம் என்னன்னா எங்க ஓட்டை நீ எடுக்க பாக்குற அப்படி. அப்போ இவங்களும் வந்து அதிமுகவும் தன்னோட ஐடென்டிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. 24க்கு இல்ல 26க்கு அவங்களுக்கு நல்லா தெரியும், 24 அவர்களுக்கான வாய்ப்பு மிக மிக மோசமாக இருக்கு. ஆனா 26க்கு அவருடைய வாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படின்னா அப்ப மக்கள் மத்தியில தங்களோட ஐடென்டிட்டி அசர்ட் பண்ணணும். நாங்களும் திராவிட கட்சி, நாங்களும் அது அண்ணா வழியில் பெரியார் வழியில் வந்தோம். பெரியார் அண்ணாவை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் அதிமுக தலைவர்கள் கடந்த ஒரு மாதமாக, குறிப்பா கடந்த ஒரு வாரமா. அப்போ இந்த ஐடென்டிட்டி அவங்க திரும்பி கையில் எடுக்க போகும் பொழுது அவர்கள் வந்து டிஎம்கே ஓட்டி டார்கெட் பண்றாங்க, தங்களோட ஐடென்டிட்டியை ரீ அசர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கட்சி தன்னை ரீ இன்வென்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. அதைத்தான் வந்து என்ன பண்றாங்க, பிஜேபி பிடிக்காது. அதனால என்ன பண்றாங்க, எம்ஜிஆரை மட்டும் பேச்சு பேசுவோம், அதிமுக எங்கெங்கெல்லாம் வந்து சிதறி போகுதோ இன் அட்லீஸ்ட். இப்போ என்னென்ன ஒரு பிரயோஜனம் அவங்களுக்கு, என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அதில், வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல்னால மோடி வேணுமா வேணாமான்ற தேர்தல், வேண்டாம்னு சொல்லி வலுவான ஒரு கூட்டணி போன முறையை வெற்றி பெற்றிருக்கீங்க 38-1. அப்போ இந்த தேர்தலில் அதிமுகவிற்கு அந்த பிரதமர் வேட்பாளர் இல்லை, கூட்டணி பெருசாக இது வரைக்கும் இல்லை. ஒன்று பாமகவோ தேமுதிகோ ரெண்டு ஏதோ வந்தால் ஒன்று, திமுதிக பெரிய செல்வாக்கெல்லாம் கிடையாது. பாமக மட்டும்தான் ஓரளவுக்கு 5% கன்சிஸ்டண்டாக 25-30 வருஷம் கட்சி. அப்போ அந்த கட்சியை எப்படியாவது யாரோ இருக்கிறாங்க இது எங்கே போகிறாங்கன்றது மட்டும்தான் இப்போ முடிவு செய்யணும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை அதிமுக பக்கம் போயிட்டு அதிமுக ஓரளவுக்கு வந்து ஒரு தில் சேஃப் ஃபேஸ், நீங்க அந்த பகுதியில ஓரளவுக்கு வாங்குவாங்க, அது வெற்றி பெறுவாங்களான்னு சொல்ல முடியாது எந்த கூட்டணியில் இல்லாம இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து, ஆனால் குறைந்தபட்சம் பாதுகாத்துப்பாங்க. ஆனால் மோசமான தோல்வியை அடைஞ்சாலும் கூட போன தடவை 19% எடுக்கலையா அதிமுக 2019. அதனால ரொம்ப கேவலமா எல்லாம் தோக்க மாட்டாங்க. இரண்டாவது இடத்துல நான் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கோ, அதிமுக தான் இன்னைக்கும் இருக்கு, இருக்கும் 2024 மேக்கு அப்புறமும். ஆனால் என்னன்னா அதை இந்த பிரதமர் வேட்பாளர்ன்றதை பயன்படுத்தி இவங்க கூட வந்து அந்த அள்ளுப்பிள்ளி எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டுட்டு, அப்புறம் இப்ப இருக்கிறதுல ப்ராமினென்டான லீடர்னா ஜிகே வாசன் மட்டும்தான், தாண்டி வந்து பெரிய வாக்கு சதவீதம் கிடையாது. ஆனாலும் மக்கள்கிட்ட பரிச்சயமான ஒரு தலைவர், அந்த கட்சியினுடைய பேர் எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி வந்து மித்த வேற யாராவது வந்தாங்கன்னா வச்சுட்டு தன்னை வந்து இரண்டாவது இடம்னு சொல்லி காமிச்சுக்கணும். 26ல் தன்னை முன்னிலைப்படுத்தணும்ன்ற அண்ணாமலையுடைய நோக்கம் அங்கே ஈடேறும்.
அதுதான் அவர்களுடைய நோக்கம், செயல் திட்டம். இல்லை, அதை செய்யறதுக்கான இன்னொரு வழி இருக்குல்ல. இப்போ ஓபிஎஸ் தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, நாங்கள் ரிட்டைலரில் போட்டிடுவோம் அப்படின்னு. இப்போ இன்னொரு புறம் வந்து எடப்பாடி அவர் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வாரமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க ஸ்ட்ராங்காக பேச பேச ஓபிஎஸ்ஐ ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி இரட்டைலையை அவருக்கு கொடுப்பதற்கு, அவர் கிடைக்க செய்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துமா பாஜக? அந்த ஒரு கேள்வி இருக்கு. சாத்தியமானு தெரியல, ஏன்னா ஏற்கனவே இரட்டைலை வந்து முடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். நம்ம வந்து ஏன்னா ஆள்றது பிஜேபி டெல்லியிலன்றதுனால இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன முடியும் இல்லைன்னு எல்லாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க சட்ட திருத்தத்தில் பைலால் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஏற்றுக்கொண்டது டுக்கிட்டான் ரெக்கார்ட். அதே போல் வந்து சின்னத்தையும் இரட்டலையே திரு எடப்பாடி அவர்களுக்கு தான் வழங்குறோன்றதை அறிவிச்சிருச்சு, அதை கம்யூனிகேட்டும் பண்ணி அதை கோர்ட்லேயும் சொல்லியாச்சு. அதன் அடிப்படையில் தான் ஈரோடு கிழக்குலேயும் அவங்களுக்கு கிடைச்சது. அது ஈரோடு கிழக்குக்கு மட்டும் கிடைக்கப்பட்டதில் இப்போதைக்கு இன்றைய சூழ்நிலையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இரட்டலைக்கு சொந்தக்காரர். இன்றைய அளவில் சொந்தக்காரன்றது இன்றைய அளவில் அவர் தான் கஸ்டோடியன். அது கஸ்டோடியன் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கலாம், ஆனால் இன்று அவர் வந்து அதை உபயோகிக்கும் உரிமை வந்து அவருக்கும் தமிழ் மகன் ஹுசேனுக்கும் தான் உண்டு. ஆனால் என்னென்னா பிரச்சனை இதில் என்ன வருதுன்னா அது சப்ஜெக்ட் டு அது அவுட்கம் ஆஃப் கேசஸ்ன்னு சொல்லி தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ஏன்னா ஏற்கனவே அந்த ஒரிஜினல் கேஸ் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அது இப்போதைக்கு வரப்போகிறது இல்லை. ஆனால் குறைந்தபட்சம் இவருக்கு ஏதாவது தகுதித்துவம் செய்து ஒருவேளை எடப்பாடி மறண்டு பிடித்தால் தேவை எழுந்தால் சும்மா போய் முடக்கவெல்லாம் மாட்டாங்க. ஏன்னா முடக்கினாங்கனாலே அதுவே ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கூட போகலாம் பிஜேபிக்கு. ஏடிஎம்கே ஓட்டர் போட வேண்டிய அம்மா ஜெயலலிதா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி இப்போ கேட்ட ஓட்டெலாம் வந்து பேசின பேச்செலாம் வீணாக போயிடும். ஒன்று ரெண்டு பேர் போடணும்னு நினச்சிருந்தவங்க கூட வந்து நீ எங்கே சின்னத்தையே முடக்கிட்டியான்னு சொல்லி போட மாட்டான். அப்போது அதனால அது வந்து உறுதியாக செய்வாங்கன்னு நம்பிக்கை இல்லை. ஆனால் பிஜேபி வந்து அவங்களுடைய தேவை எழுந்தால் ஒருவேளை வந்து தேவை இருந்தால் முடக்கணும்னு நினைச்சாங்கன்னா முடக்கிடுவாங்க. பட் ஆனால் இன்னும் இப்போ ரெட்டலையே முடக்கிறதுனால அவங்க வெற்றி வாய்ப்பு என்ன இருக்கா பிஜேபிக்கு? ஒன்றும் இல்லை, குறைந்தபட்ச லாபம் இல்லை. அதனால இந்த ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கிட்டோம்னா 2026 பயன்படுத்த முடியும்னு நினைச்சாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு முடக்குவது. ஆனால் ஓபிஎஸ் தரப்பு வந்து ரொம்ப அழுத்த ஆணித்தரமாக சொல்றாங்க, இந்த 10 நாளில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு திட்டம் அவர்கள்ட்ட இருக்கலாம், பாஜகவை அதற்காக அணுகியிருக்கலாம். ஏன்னா தொடர்ந்து பாஜக தயவுல தான் அது ஓபிஎஸ் இருக்காரு. ஆதரவுன்னு கேட்காத ஆதரவு இவரே வந்து வெளிப்படையா வாலண்டரியா போய் சொல்லிட்டு இருக்காரு. காரணம் வந்து இது அவங்க திருப்பி எப்படியாவது பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க, மோடி பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை தான். சொல்ல முடியாது, டெல்லியில இருக்கக்கூடியது மோடி, இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றதுனால வந்து எனக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. செய்யணும்னு நான் நினைத்தார்கள்னால் பாஜக செய்யக்கூடியவர்கள் தான். பட் அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராயணும். பட் இன்று சட்டத்தெல்லாம் வந்து பெருசா ஆராய்ஞ்சாலும் நம்பிக்கையெல்லாம் வர்றதில்லை. சட்டப்படி பெருசா நடக்கிறது எல்லாம் எல்லாமே சட்டப்படி தான் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது. எல்லா யோக்கியத்தனங்களும் எல்லா தவறான செயல்களும் வந்து சட்டப்படி தான் நடக்குது. அதே போல சில எதிர்கட்சிகள் மீது வந்து பழிவாங்குதல், ஏவுதல், ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகளை ஏவுதல், இல்ல வந்து அரசுக்கு எதிராக வந்து குரல் கொடுப்பவர்கள் 6,500 கோடி ரூபாய் சட்டப்பூர்வமா அன்கான்ஸ்டிடியூஷனல் சொன்னப்பட்டா அப்ப அப்படியே அயோக்கியத்திற்கு தானே, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது தானே. அப்போ அதை வந்து சட்டத்தின் பெயரால் தான் பெற்றுக்கொண்டிருந்தார்கள், எல்லா கட்சியும் பெற்றிருந்தாங்க. ஆனால் அதை கொண்டு வந்தது பிஜேபி, எல்லா கட்சியும் பெற்றிருந்தார்கள், எல்லோருமே வந்து அதை பயன்படுத்தி கொண்டார்கள். மாற்று கருத்து இல்லை, எக்ஸப்ட் வந்து இடதுசாரிகளை தவிர. ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தை இல்லைன்னா அந்த சட்டத்துக்கு எதிரான அரசியல் சட்டத்துக்கு புறமான விஷயத்தை கொண்டு வந்ததுன்றது நீங்க தானே. அப்ப அது மாதிரி இது பல நடைமுறைகள் இருக்குது, அதனால சட்டப்படி எல்லாம் நடக்கும்னு நம்பிக்கை வேற இது வரமாட்டேங்குது. நீங்க கேட்டதுனால பிளாக் அண்ட் ஒயிட்ல பைனரியா என்னால சொல்லவும் முடியல, ஓ இல்லைங்க நடக்காது அப்படின்னு சொல்ற நிலையில வந்து இந்த நாடு இல்லை. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான், இந்த கலை யதார்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் தலைமை சொன்னா நான் போட்டிடுவேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை நழுவுறாரா? இல்ல, அவர் நழுவிட்டு இருந்தாரு. நான் இன்னைக்கு இப்போ கடைசியா வந்த செய்தி, இன்று மதியத்திலிருந்து வர செய்தி வந்து அவர் பேர் வந்து அறிவிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணாமலை இந்த நேற்று இரவு வந்து பாஜக தேசிய தலைமை ஒரு பெரிய கூட்டம் போட்டு ஒரு 100 முக்கியமான தலைவர்கள்லாம் யார் யார் போட்டியிட வேண்டும், அல்ல பல மாநில தலைவர்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்ற குறித்து ஒரு விவாதம் நடந்திருக்கு. பிரதமர் திரு மோடி அவர்கள் தலைமையில் அமித்ஷா அவர்கள் உட்பட எல்லா முக்கியமான தலைவர்கள் டெல்லியில் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் வந்து அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக செய்தி வருது. அதுவும் இன்று மதியத்திலிருந்து வரக்கூடிய செய்தி அண்ணாமலை தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக செய்தி வருது. நான் நிக்க மாட்டேன் அவர் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. முருகன் வந்து கூட்டணி இல்லைன்றப்ப தெரிஞ்சிட்டாரு, ஒன்னு செல்ஃப் எடுக்காது நீலகிரியிலன்றதுனால அவர் மத்திய பிரதேசத்திலிருந்து மீண்டும் மேலவைக்கு போயிட்டார். அப்போ இவரும் வந்து ஜெகா வாங்கிட்டாரு. பல தலைவர்கள் முன்னாடி காட்ட ஆர்வம் இப்ப யாரும் காட்டுற மாதிரி இல்லை. நீங்க ஒரு திருநெல்வேலி திருப்பூர் கூட்டத்தை எல்லாம் நம்பி யாரும் இறங்க வரல மாட்டாங்க.
ஏதோ டெல்லியிலேருந்து அந்த எலெக்ஷன் செலவுக்கு ஏதாவது வந்தாலே ஒளியும் உண்டு. அதை தாண்டி வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுன்றனால வந்து பெரிய அளவுக்கு யாரும் ஆர்வம் காட்டல. அண்ணாமலை என்ன காரணத்தில் அவர் அப்போவே வந்து முடியாதுனார். ஆனால் இன்று மதியத்திலிருந்து வர்றது அவர் நிற்கணும்னு வருது. ஏன் நிர்மலா சீதாராமனை கூட வந்து ஏதோ ஒரு மாநிலத்தில் குறிப்பாக இது தமிழ்நாடு பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கர்நாடகாவில் அவரை ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க அங்கிருந்தால் ராஜ்யசபாக்கு நாமினேட் ஆனாங்க. அதனால் அவர்களுக்கு வந்து அங்கே களத்தில் இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜெய்சங்கரை கூட களத்தில் இறக்குவதற்கு வாய்ப்பு இருக்குன்னா முயற்சிகள் அடிபடுது. ஸ்மிருதி இராணி மீண்டும் அமேதி, லக்னோவிலிருந்து இவர் ராஜ்நாத் சிங், அப்படி எல்லா பேரும் வாரணாசியில் இப்படியும் வாரணாசியில் தான் இவர் நிற்க போகிற காசியில் தான் வந்து பிரதமர் திரு மோடி அவர். அப்போ ஒவ்வொருத்தரும் நிற்கும்போது அண்ணாமலையும் இங்கே கட்டாயம் நிற்க வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக ஊடக செய்திகள் மதியம் இருந்து வந்துட்டு இருக்கின்ற மதியத்திலிருந்து. தேசிய தலைமை சொன்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது, நின்று தான் ஆகணும். ஆல்ரெடி சிலர்லாம் தொகுதியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கரூர் ஆர் கோயம்புத்தூர் அப்படின்னு. அதனால தெரியல, ஏற்கனவே ஒரு நின்ன தொகுதி வந்து அரவக்குறிச்சி இல்லையா, அதுக்குள்ளதான் வரும். அதனால அங்கே களம் காண்பார் அப்படின்ற அது ஸ்பெகுலேஷன்லாம் போயிட்டு இருக்கு. தெரியல, அந்த ஒரு வேலை நிக்கலாம். தேசிய தலைமை சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது, களம் காண்பார். பட் அதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.